Exercise 1.4 la 12th sum paakalam. The function which maps temperature in Celsius C into temperature in Fahrenheit, which is defined by T of C equal to F, where F equal to 9 by pi C plus 32. Find T of 0, T of 28, T of minus 10. The value of C when T of C equal to 212. The temperature when the Celsius value is equal to the Fahrenheit value. Okay, ipo or function kuduthirukanga. F equal to 9 by 5C plus 32. அதை முதல்ல எழுதிக்கலாம் நம்ம. 9 by 5C, F equal to 9 by 5C plus 32. ஓகேவா? இப்போ என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா, T of C equal to TF. T of C equal to F. இது கொடுத்துருக்காங்க. T of C equal to F and F equal to 9 by 5C plus 32. நமக்கு T of 0 வந்து find பண்ணணும். First one நம்ம T of 0 find பண்ணணும். T of 0 equal to F equal to 9 by 5C plus 32. நம்ம வந்து என்ன பண்ணணும்? C க்கு பதிலாக 0 போடணும். ஏன்னா இதுதான் T of C equal to F தானே. ஸோ அப்போ T of 0 find பண்ணணும்னா T of 0 equal to 9 by 5, 0 plus 32 equal to 0. இது ரெண்டுமே 0 ஆயிரும். அப்போ 32 degree Fahrenheit. ஓகே, ஃபஸ்ட் இது முடிச்சாச்சு. செகண்ட் என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா T of 28. அப்போ அதுவும் இதே மாதிரி தான். தட் இஸ் 9 பை 5 இன்டு சீக்கு பதிலாக 28 ப்ளஸ் 32. ஓகேவா? இப்போ 9 இன்டு 28 சார் 252 டிவைடட் பை 5 ப்ளஸ் 32. இப்போ 252-ஐ 5-ஆல் டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் வரும்னா 50.4 ப்ளஸ் 32 ஈக்குவல் டு 82.4 டிகிரி ஃபாரன்ஹீட். இப்போ ரெண்டாவது கண்டுபிடிச்சாச்சு. இப்போ மூணாவது என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, மூணாவது வந்து -10. T of -10 ஈக்குவல் டு அதே மாதிரி தான், சிக்கு பதிலாக என்ன பண்ணோம், -10 ப்ளஸ் 32 போடணும். அப்போ 2 ஆயிரும். -18 ப்ளஸ் 32, -18 ப்ளஸ் 32 எவ்வளவு? 14 டிகிரி ஃபாரன்ஹீட். இது முடிஞ்சு. அடுத்து ஃபோர்த்து செம் என்னென்னா, த வேல்யூ ஆஃப் சி வென் T of C equal to 212. T of C வந்து கொடுத்துட்டாங்க, 212 கொடுத்துட்டாங்க. C-யை ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நமக்கு ஃபார்முலா என்னது? F equal to 9 by, அதாவது T of C equal to F equal to 9 by 5 C plus 32. இதுதான் ஃபார்முலா நமக்கு. இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வேல்யூவை தான் நமக்கு கொடுத்துட்டாங்க. இதுதான் என்னது? 212 கொடுத்துட்டாங்க. இந்த வேல்யூ தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம 212 ஈக்குவல் டு 9 பை 5 சி ப்ளஸ் 32. ஓகேவா? இப்போ 9 பை 5 சி ஈக்குவல் டு என்ன வரும்? 212 - 32. 212-லேருந்து 32-ஐ மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 180. இப்போ சி ஈக்குவல் டு 180 இன்டு இந்த 9/5 வந்து இங்கே போகும்போது எப்படி போகும்? 5/9, அதாவது 9/5-ஓட ரெசிப்ரோக்கல் எழுதணும். தட் இஸ் 5/9 ஈக்குவல் டு 20. 20 × 5 = 100 டிகிரி. ஓகேவா? இது முடிஞ்சு. இனிமே வந்து என்னது? ஃபோர்த்து சம். இப்போ ஃபிஃப்த்து சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த டெம்பரேச்சர் வென் த செல்சியஸ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ஃபாரன்ஹீட் வேல்யூ. த டெம்பரேச்சர் வென் த செல்சியஸும் ஃபாரன்ஹீட்டும் ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க. தட் இஸ் சி ஈக்குவல் டு எஃப் இதான் கொடுத்துருக்காங்க. சி ஈக்குவல் டு எஃப் இதான் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஃபார்ம்ல என்னது? எஃப் ஈக்குவல் டு 9/5 சி ப்ளஸ் 32. இங்கே அந்த எஃப் வந்து ஈக்குவல் டு சின்னு போட்டாச்சு. ஓகேவா? அப்போ என்ன வரும்? சி ஈக்குவல் டு 9/5 சி ப்ளஸ் 32 வரும். ஓகேவா? தட் இம்ப்ளைஸ் என்ன வரும்? 9/5 சி மைனஸ் சி, இந்த சி வந்து இங்கே கொண்டு போகிறோம் நம்ம, ஈக்குவல் டு 32. ஓகேவா? இப்போ சியை வந்து நம்ம காமனாக வழியில் எடுக்கலாம். தட் இஸ் சி ஈக்குவல் டு 9/5 - 1.
equal to 32. இப்போ the 5 இங்க வந்து 1 by 1 இருக்குன்னு அர்த்தம். அப்ப இதுக்கு ரெண்டு 5 க்கு 1 க்கு LCM எடுத்தோம்னா 5. So 9 minus 5 equal to 32. That is equal to C into 4 by 5 equal to 32. இப்போ C ஓட வேல்யூ C equal to 32 into the 4 by 5 இங்க போகும்போது எப்படி போகும்? 5 by 4 ஆகும். ரெசிப்ரோக்கலா போகும். இப்போ 5 by 4 தட் இஸ் 8. 8 4 சார் 40. 40 டிகிரி. ஓகே. Thank you.